ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பாக்க போறோம். சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க காலையில ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்புறீங்க இல்ல கிட்ஸ் ஸ்கூலுக்கு சீக்கிரமா பேக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க, இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்துரலாம். இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னைக்கு நான் யூஸ் பண்றது வந்து நாட்டு தக்காளிங்க. ஒரு மூணு தக்காளி ஸ்மால் சைஸ்ல இருக்கிற மாதிரி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன். எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு கரெக்டா இருக்கும். நல்லா தாராளமா ஊற்றி சாப்பிடலாம். நீங்க வந்து நிறைய பேருக்கு செய்யணும்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டா கீறி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக வரும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு இருக்கிற மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பூசணி இருந்துச்சுங்க, அதனால் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கலாம். எந்த காய் இருக்கோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் தவிர்த்து, முருங்கைக்காய் வைக்கும் பொழுது அது உடஞ்சி போயிடும். காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பாசி பருப்பு இருக்கலையா, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு பாசி பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வரமல்லிங்க அது சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டிஃபன் சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வரமல்லி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப கம்மியாக ஒரு நாலஞ்சு வெந்தயம், ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஒரு ரெண்டு விசில் விட போகிறோம். இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமுமே நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதனால் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டிஃபன் சாம்பார் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டெம்மோட சின்ன ஸ்டெம்மோட இருக்கிற மாதிரி லைட்டாக இந்த தண்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. அதனால் இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்படியே ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. இப்போ விசில் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது இப்போதைக்கு தேவையில்லாத தனியாக வச்சுக்கலாம். ஆரட்டும் இது. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு நாலஞ்சு கருவேப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். காரம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயில் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போடணும்னு தேவையில்லை, கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமும் இருக்கும், அட் தி சேம் டைம் கலரும் கிடைக்கும்ல சாம்பார் கலர். அதனால் நல்லது மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் யாரும் நம்மளுக்கு ஆறி இருக்கும் இந்த காயெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆறி இருக்கும். அதை என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதை சேர்த்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரவுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க என் சாம்பாரோட கலரை அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குங்க. நீங்க பருப்பு சேர்க்காம செஞ்சா கூட உங்களுக்கு இதே டெக்ஸ்சர் வரும். காயெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்களேன் டெக்ஸ்சர் நல்லா திக்காக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இன்னமுமே திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் தண்ணி நான் ஜாஸ்தியாக சேர்த்தேன், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லிலாம் சாப்பிடும்பொழுது சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் காரம் மட்டும் கம்மி பண்ணிங்க. நான் இன்றைக்கி பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி காரம் வச்சுருக்கிறேன். ரெண்டு மிளகாயை நம்ம அரைச்சோம் இல்லையா, ஸோ அதனால் காரம் வந்து இதில் இருக்கும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொடுங்க, அதுவே நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் லைட்டாக கொத்தமல்லி தழையை மட்டும் மேலே தூவிடலாம். ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி தோசை அப்புறம் வந்து உப்மா சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.